Hi friends, welcome to AR Creation. நாம இப்ப பார்க்க போறது chicken dum biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை skip பண்ணாம பாத்துருங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். पाक चिकन दम बिरयानी अद्कन देव पातक फर्स्ट कट पड़ी वजह और का कोयते ना नईसा कट पड़ी के इतमी प्रयाणी की ना नईसा कट पड़ी अब सीकर वदंगी का ती ना नईसा कट पड़ी के आर पच मिग नीटम कट पड़ी के और कईपी पुदना और कईपिड़ी को मलि पड़िया कट पड़ी वजें और कलो चिकन ना मंज तू कल क्लीन पड़ी ना वे ना कल वें इंजी पू ग्राम इंजी अंज ग्राम पू ग्राम रे सरी सम मत 50 ग्राम इंजी पूंड नईसा अरे वें फर्स्ट कल चिकन कुछ नेर ऊरण सेक मसाल ना सोल रेपून इंजी रेपू इंजी पूंड वि रेंडु स्पून मिलगाय तूल काल स्पून मंजल तूल गरम मसाला वीटल अरची वैसे सेतुकल रेंडु स्पून गरम मसाला तयिर तयिर और आर स्पून सेत्तुकंगा तेवयान अलवु उप्पु सेत्तुकंगा चिकनुक्कु तेवयान अलवु इप्पो एल्लात्तैयुम मिक्स पण्णि वच्चि ऊर वैक्कणुंग और अरै मणि नेरम ऊर वच्चिक्कलाम ऊरा वाला अंत मसाल चिकन ना सर प्रयाणी नमक टेस्ट कुछ इधर अरे मण नेर मूड़ वे ऊर्न पम प्रयाणी से अभी एप्ली ना वीडियो काम करें मुका किलो अरसी ना कल और अरे मण नेर ऊरा वचिका मुका किलो अरसी की और किलो चिकन पट्टीन ना टेस्टा नम्बर चिकन वो अधिकमाल तपल आना कुी मुका किलो चिकन मिनिमम वो और किलो चिकन नम्बर सेतुको अड़प पत व கனமான பாத்திரத்தை வைங்க பாத்திரம் காயிட்டுங்க பாத்திரம் காய்ச்சிடுச்சுங்க இப்போ நெய் சேர்த்துக்கலாம் इोड़े पाई अल्व रीफंड अड़ से नर ग्रामीन तालिक्रज ग्राम अब सापाटे मेल कुछ नम्बर दम वो नोड़ एंक नम्बर तालिक्रद्धि वो इवती ग्राम अलव आयिल सेतुकेंगे
சரிக்கு சமம் எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு நாலு, பட்டை ஒரு ஏழு, அன்னாசி மொக்கு ஒரு மூணு, கிராம்பு ஒரு ஒன்பது, ஏலக்காய் ஒரு எட்டு. இது தாளிச்சிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடேறிட்டோம். பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, பட்டை போட்டுக்கோங்க. கிராம்பு, அன்னாசி மொக்கு, ஏலக்காய், ஆறு பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. எல்லாம் திரட்டுக்கோங்க. அதை ஒரு ஆறு பெரிய வெங்காயம் இப்படி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு ஒன்று ஒன்றா நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. வதங்கிட்டே இருக்கப்ப ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, இது மாதிரி வதக்கிக்கோங்க. அது காய்க்கல தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. நறுக்கி வச்ச கொத்தமல்லி, நறுக்கி வச்ச புதினா, வதக்கிக்கோங்க. இதையும்
சிக்கன் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நான் உங்களுக்கு இதில் என்னென்ன சேர்த்தேன்னு சொல்லி திரும்ப நான் சொல்கிறேன். ஒரு கிலோ சிக்கன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, சிக்கனுக்கு தேவையான உப்பு அவ்வளோதாங்க. மஞ்சள் தயிர், தயிர் ஒரு 6 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். கரம் மசாலா ஏற்கனவே 2 ஸ்பூன் தாங்க சேர்த்துருந்துச்சு, இன்னும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இருக்குது, உப்பும் காரமும் சரியாக இருக்கு. இப்போ சிக்கனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்காங்க வேகிறதுக்கு. மூடி போட்டு வைங்க, 20 நிமிஷம் வேக வைங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு, மசாலா இதோட சேர்ந்துருச்சு பாருங்க. இப்போ அரிசி அளந்து ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில், இதே டம்ளரில் 4 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு கிண்டி விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு அப்புறம் அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. அரிசி 2 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க.
கிண்டி விடுங்க. பிரியாணிக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம பார்த்து இது பண்ணணும், அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சிச்சின்னா நம்ம போட்ட மசாலாலாம் நமக்கு வந்து அப்படியே டேஸ்ட்டே வராது. அதனால் ஒரு 10 நிமிஷம் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இருந்தேன். பாதி அளவுக்கு அரிசி வேகணும், அரிசி வெந்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம், மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அரிசி 1/4 பங்கு வெந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். தோசைக்கல்ல காய வைங்க. தோசைக்கல் காஞ்சோனே தோசைக்கல் மேலே வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மீதி நெய்யை கொஞ்சம் ஊற்றிடலாம். வெளியில் கேப் இருக்கக்கூடாது, மூடி வச்சுக்கோங்க. மேலே ஒரு வெயிட்டான ஒரு இதை வச்சுக்கோங்க. நான் கல் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, தம்மு ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். 15 நிமிஷம் வச்சு பார்த்தோம்னா நமக்கு உதிரி உதிரியான சிக்கன் தம் பிரியாணி தயாராகிடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ பார்ப்போம். அருமையான சிக்கன் தம் பிரியாணி தயாராகிடுச்சு. சூப்பரான அருமையான சிக்கன் தம் பிரியாணி வீட்லேயே நம்ம செஞ்சது ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.